அறிவி மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பணக்காரர் போல ரிச் லைஃப் நீங்களும் எப்படி வாழலாம் அப்படிங்கிறக்கான ஒரு உளவியல் விழிப்புணர்வு வீடியோ தான். பணக்காரர்கள் போல நம்மளும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ரிச் மேனாக இருக்க முடியும். அதற்கான ஒரு சில வழிகள் தான், இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், கன்டினியூ பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டெவலப் ஆக முடியும். கூட அறிவு சார்ந்த நிபுணர்களையும் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா ஷார்ட் பீரியடில் நீங்கள் ரிச் மேன் சீக்கிரம் ஆக முடியும். அதை பற்றி தான் இப்போ விளக்கமாக பார்க்கலாம். அதாவது எல்லாத்துக்குமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, நான் கடுமையாக உழைக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் சம்பாதிக்க முடியல. இவங்க கடுமையாகவும் வேலை செய்கிறாங்க, கடினமாகவும் வேலை செய்கிறாங்க, ஆனால் பணம் மட்டும் வரமாட்டேங்குது, வந்த பணம் செலவுக்கு சரியாக போயிடுது அப்படிங்கிறது பெரும்பாலோட கருத்து, செயல்பாடு, எண்ணம். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம லைஃப் இவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்படி கிடையாதுங்க, சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படும் திறனும் வேணும். அந்த செயல்படும் திறனுக்குள்ளே செயல் திட்டமும் வேணும். அந்த செயல் திட்டத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண பண்ண அதில் வர்ற ப்ளஸ்ஸு மைனஸை நீங்களே முடிவு பண்ணி பண்ணுறப்ப தான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே உங்களால் வெற்றியை நோக்கி போக முடியாமல் ஒன்று அதே லெவலில் நிற்கிறீங்க, இல்லைனா அதை விட கீழே வந்துடுறீங்க. இதற்கு தான் வழிகாட்டுதல், அதாவது அதற்கான நிபுணர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் தேவை அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு பணக்காரர்களும் இதை செய்கிறார்களா அப்படின்னா இதுதான், இதைத்தான் செய்கின்றார்கள். இது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு பெருநிறுவனங்களும், ஒவ்வொரு தொழில் அதிபர்களும், ஒவ்வொரு பணக்காரர்களும், ஒவ்வொரு கோடீஸ்வரர்களும் தன் துறை சார்ந்த நிபுணர்களை தன்னுடன் வைத்து கொண்டு தொழில் நுட்பங்களையும் தொழில் நுணுக்கங்களையும் தற்போது என்ன தேவை, பிற்காலத்திற்கு என்ன தேவைங்கிறத கன்சல்ட்டிங் பண்ணி பண்ணி அடுத்தடுத்து போகிறதுனால தான் அவங்க என்றைக்குமே கோடீஸ்வரராகவும் பணம் பெருக்கத்துடனும் பணம் அவர்களை நோக்கியும் சென்று கொண்டே இருக்குது. அப்போது அந்த செயல் திட்டத்தோடு மட்டும் நம்ம நிறுத்தாமல் செயல்படுத்தும் அந்த ஸ்மார்ட்டாக செயல்படுத்துறதுக்கான செயல்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். அதை செயல் திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு தான் உளவியல் நிபுணரின் வழிகாட்டுதல் சிகிச்சை, அதாவது அறிவு சார்ந்த துறை சார்ந்த வழிகாட்டுதல் அப்படி தேவை அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் குறுகிய காலத்தில் நீங்களும் ரிச் மேன், ரிச் லைஃப், ரிச் பணம் உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்தது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நேரம், அதாவது பணக்காரர்கள் என்றைக்குமே சொல்லாத வார்த்தைகள், எனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, பிஸியாக இருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னா அவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்லுவதற்கும் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்குன்னு பாருங்கள். அந்த ரிச் மேனாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேரம் 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. அதிகபட்சம் அவங்க தூங்குகிற டைம் பார்த்திங்கன்னா 3-4 மணி நேரம் தான். ஆனால் நம்ம 8 மணி நேரம் முடிச்சு போட்டு, 10 மணி நேரம் முடிச்சு போட்டு, 10 மணி நேரம் தூங்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். அவங்க ரிச் மேனாக இருக்கிறவங்க அந்த 3 மணி நேரம் தூங்குறப்பங்கூட டக்குன்னு எழுந்திரிச்சு எதையாவது உடனே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஐயோ டயர்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு 1 day வேஸ்ட் ஆகிடும், இல்லைனா 1-2 வேஸ்ட் ஆகும். இது போன்று செயல்படுவதால் தான் அவர்களுக்கு பணம் பெருகுது, நம்மளுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, சகுனம் சரியில்லை, நேரம் சரியில்லை இப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நம்மளை முடக்கிக்கிறோம், பொருளாதாரம் நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கிறோங்கிறது ரிச் மேன் சொல்லவே மாட்டாங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கிறேன்னு அவங்க போனாங்கன்னா அந்த டைமில் அவங்க நிறைய வேலைகள் செஞ்சுட்டு சிறிய நிறைய நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு தன்னை வளர்த்துக்கிறதுக்கான வழிகளை தேடிட்டு வருவாங்க, அதுதான் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், பொழுது 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டா போதும், வர்றது வரட்டும், இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம், இது வந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறது தான், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறது தான். அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களை உயர்த்திக்கிறதுக்கு, உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, அடுத்தது நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு எந்த துறை சார்ந்த நிபுணர்களிடம் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள், அதாவது உங்களுக்கு பேசும் திறமை, எழுதும் திறமை, மற்றவர்களிடம் கோஆர்டினேஷன் பண்ணும் திறமை, பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது, இல்லை வேலைக்கு போனீங்கன்னா அடுத்த கேட்டகரிக்கு எப்படி போகிறது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எது தேவை, ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பழைய புழக்கத்தின் அடிப்படையிலேயே போயிட்டுருக்கிறதோட விளைவு தான்
பணம் உங்களை விட்டு விலகி போகுது, பணக்காரர்களை பணம் சேர்ந்து கொண்டே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மாற்று வழியில் நம்ம சிந்திக்கிறதே இல்லை. பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது பணம் சேர்பவர்களை பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனையினாலோ பெரிய பிரச்சனையினாலோ கத்தி கூப்பாடு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாத்தையும் கூடி கும்மி அடிக்கவே மாட்டாங்க. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உடனே அந்த நிபுணர், அந்த துறை சார்ந்த நிபுணரை கூப்பிட்டு, வாட் நெக்ஸ்ட் ப்ராசஸ், இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒன்றே டிஸ்கஸ் பண்ணி 2 நிமிஷம் அல்லது 1 ஹவர் அதுக்குள்ளே அதை கிளியர் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பிரச்சனையில் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம உறவினர்கள்கிட்ட சொல்லி, நண்பர்கள்கிட்ட சொல்லி, இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு கூட வேலை செய்கிறவங்ககிட்ட எல்லாம் பேசி ஒரு சொல்யூஷனுக்கு வர்றதுக்குள்ளே நம்மளது மூழ்கி போயிடுது. அதனால தான் மாற்று வழிகளை சிந்திப்பதில் அவர்களுடைய எண்ணம் வேறு, உங்களுடைய எண்ணம் வேறு. இந்த எண்ணங்கள் மாறுபடும் பொழுதும், செயல்பாடுகள் மாறுபடும் பொழுது தான் நீங்கள் தோல்வியை நோக்கி போகிறீங்க. பணம் உங்களை நோக்கி வராமல் பணம் இருப்பவர்களிடத்துலேயே பணம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது, கிடைக்கும் நேரத்தை எல்லாம் தவறு விட்டுட்ருக்குறோம் நம்ம. அதாவது எப்போ நேரம் கிடைச்சாலுமே நம்மளுக்கு கிடைத்த நேரத்தில் ஏதாவது ஸ்மார்ட்டாக பண்ணணுங்கிறக்கான ஒர்க் அவுட் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி பரவாயில்ல விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம், பரவாயில்ல போனால் போகட்டும், அப்படி ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தவற விட்டுறோம். இல்லைன்னா அர்ஜெண்ட்டாக செய்ய வேண்டியதை கொஞ்சம் நேரம் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுறோம். ஆனால் ரிச் மேனாக இருக்கிறவங்க, பணம் சேர்ந்து கொண்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, எந்த ஸ்பாட்டில் எப்போ கூப்பிட்டாலும் வித்தின் செகண்டில் அதை முடிச்சிடுறாங்க. அடுத்து என்ன, அடுத்து என்னென்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தேடுதல் தான் அவங்களுக்கு ரிச் மணி, ரிச் மைண்ட், ரிச் லைஃப் எல்லாத்தையுமே கொடுக்குது. நம்மளுக்கு நம்ம தேடும் நேரத்தையும் செயல்படும் நேரத்தையும் ரெஸ்ட் எடுக்கும் நேரத்தையும் இதையெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு மணி நம்மளை விட்டு போயிட்டே இருக்குது. அப்போது பணம் சேர்வதற்கு காலம் நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வளர்த்திக்கணும். அதுக்கான துறை சார்ந்த நிபுணர்களிடம் கேட்டு எப்படியெல்லாம் உங்களை வளர்த்தி கொள்ள வேண்டும், எப்படி பணம் பெறுவதற்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தினம் தினம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான வழிகாட்டுதல் எடுக்கிறப்ப தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இது உடனே வருங்கிறது எதிர்பார்க்கறத விட ஷார்ட் டைமில் நீங்கள் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் எந்தளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க்குக்குள்ளே வரீங்களோ அந்தளவுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது, உங்களோட திறமைகளையும் திறன்களையும் உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரிச் மேனு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ரிச் மேனாக இருக்கிறவங்க தன்னோட திறமையை தினம் தினம் வளர்த்திக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு தடவை செஞ்சுட்டு அதை நிறுத்துறது இல்லை, தினம் தினம் புதுசு புதுசாக தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே வர்றாங்க. இப்போ பாருங்கள், ஒரு மொபைல் எடுத்துட்டிங்கன்னா அத்தனை ஆப் இருக்குது, சாஃப்ட்வேரில் அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது, தன்னை அதில் எப்படியெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறத வச்சுட்டே செய்யணும்னு நினைக்கிறப்ப நம்ம இதே லெவலில் இப்படி தான் இருப்போம். முடிஞ்சு பொருளாதாரம் பணம் நம்மளை விட்டு விலகி போவோம். அப்போ திறனை உருவாக்கணும், உங்களோட ஸ்கில், உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டு, கஸ்டமர்கிட்ட பேசுறது, இல்லை நீங்கள் வேலை செய்கிற பக்கம் மற்றவங்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறது, இந்த திறனை எல்லாம் நீங்கள் உருவாக்கிக்கிட்டால் நீங்களும் ரிச் மேனாக ஆக முடியும். அடுத்தது, ஹார்ட் ஒர்க்கு. அப்படின்னா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. ரிச் மேனாக இருக்கிறவங்களும் ஹார்ட் ஒர்க்கை பண்ணுறாங்க, நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் ஏன் டெவலப் ஆக முடியல, அவங்க டெவலப் ஆகிறாங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம், அந்த ஹார்ட் ஒர்க்கில் அவங்க ஸ்மார்ட்டாக அந்த நுணுக்கங்களை யார்கிட்ட கேட்டு, அதாவது துறை சார்ந்த நிபுணர்கள் ஏன் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோன்னா, தன்னுடைய மென்டார், அதாவது தன்னுடன் அறிவு, தனக்கு தேவையான அறிவையும் ஆலோசனையும் தானே யோசிச்சுட்ருந்தால் நேரம் காலம் போயிட்டுருக்கோம். அதுக்கான நிபுணர்கள்கிட்ட கொடுத்துட்டா அவங்க வித்தின் செகண்டில் டேட்டா கொடுத்துருவாங்க, இவங்க ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்க என் கூட இருக்கிறாங்க, நான் கேட்டு செஞ்சுக்குவேன், தெரியாத பார்த்து செஞ்சுக்குவேன், பழகி செஞ்சுக்குவேன், அதை புரிஞ்சிட்டு செஞ்சுக்குவேன்னு சொல்லி நம்மளே நம்மளை ஹார்ட் ஒர்க் பண்ணுறோங்கிற பேரில் நம்மளே வருத்திக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் போய் சிக்கிக்கிட்டு உடம்பு மனசும் டயர்டாயிட்டு அடுத்தது சிந்திக்க முடியாத அளவுக்கு பாடி டயர்டாகுது. ஆனால் இதே ரிச் மேன் பண்ணுறது, எனக்கு இந்த டெவலப்மெண்ட் வேணும், இந்தாங்க இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்த ரிச் மேன் அடுத்த வளர்ச்சிக்கோ, அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கோ, அடுத்ததை சிந்திப்பதோ, மாற்று வழி வளர்ச்சிக்கானதோ போயிடுறாரு. அப்போ இவருக்கு நேரம் காலம் எல்லாமே கிடைக்குது. அந்த
ப்ராப்ளமும் கிளியர் ஆகுது. அவங்க ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஸ்மார்ட்டாக முடிச்சிடுறாங்க. எல்லாமே நானே செய்யணும்னு போகிறப்ப தான் பல நேரங்களில் பல சிக்கல்கள் வருது. அடுத்தது பார்த்தோம்னா, பணம் ஓரளவுக்கு வந்த உடனே இந்த ரிச் மேன் வந்து பணம் ஓரளவுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே இன்னும் இது எப்படியெல்லாம் வளர்த்தலாம், இதுக்கு என்ன துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு கேட்குறாங்க. அதுக்கான ஒரு 10-15 க்வெஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு இதில் இப்படி பண்ணு இதில் என்ன பண்ணணும்னு அந்த நுணுக்கங்களை டிஸ்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பணம் ஓரளவுக்கு வந்த உடனே ஆஹா நான் துறையில் வெற்றி அடைஞ்சிட்டேன், என்னோடய லைஃப்பில் நான் வெற்றி அடைஞ்சு, இனி அவ்வளோதான், எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னை மற்றவர்கள் பேசியது எல்லாம் வேஸ்ட், நான் எப்படி வளர்ந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி இதோடு முடங்கிடுறோம். அதனால தான் ரிச் மேன் வளர்ந்துட்டுருக்குறாங்க. நம்ம வந்து பணத்துக்கு போகாமல் பணத்தை வந்துருச்சுன்னு நினச்சிட்டு அதோடு நிற்கிறதோட விளைவு தான் இன்றைக்கி இதே நிலையில். அது அந்த நிலையிலிருந்து இருக்கும் பணம் செலவாகிற வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா சேமிப்பும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒன்றுமற்ற நிலையில் இருப்போம். அதனால தான் பணக்காரர்களுக்கு பணம் சேர்ந்த அந்த ஒர்க்கு, அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு, காலம் நேரம் பார்க்காம ஹார்டு ஒர்க்கு, கண்டினியூஸ் தன்னை டெவலப் பண்ணிகிட்டே வர்றது, தன்னுடைய நுணுக்கங்களை துறை சார்ந்த நிபுணர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போவது, இதுதான் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம். நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நேரமில்லை, காரமில்லை, சகுனம் சரியில்லை, கட்டம் விட்டம் சரியில்லை என்று பல காரணங்களை சொல்லிக்கொண்டும், எனக்கு ரெஸ்ட் தேவை, எனக்கு பணம் இது போதும், இதை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட அறிவு சார்ந்தவங்க தனக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கூட பேசி இவங்களே முடிவெடுத்துட்டு இவங்களே செய்கிறதோட விளைவு தான் இவங்க பணம் சேராததுக்கான காரணம். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதை அப்போ நீங்கள் டெவலப் ஆக முடியும். இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த 25 ஆண்டு காலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான பொருளாதார சிக்கலில் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து மாற்றியமைப்பதற்காக ஃபிட்னஸ் தெரப்பி, கார்ப்பரேட் ஃபிட்னஸ் தெரப்பி, மைண்ட் மேனேஜ்மெண்ட், இப்படி பல வகையான கன்சல்டன்சி தெரப்பியூட்டிக் கைடன்ஸாக கொடுத்து கொண்டு வருகின்றது.